மேற்கத்திய நாடுகளை ஒப்பிடும் போது குடும்ப கட்டமைப்பு வலுவாக இருப்பது இந்தியாவில்தான் அதற்கு வேட்டு வைக்கும் விதமாக சமீப காலமாக விவாகரத்து வழக்குகள் அதிகரித்து வருகின்றன நீதிமன்றங்கள் அதிகப்படுத்தணும்னு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போடணும் நீங்கள் வந்து ஒரு வாரத்தை வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே முடியுங்க ஆனால் யாருமே அதை பற்றி கவலைப்படுற மாதிரி தெரியல அதனால தான் வந்து இன்றைக்கி விவரத்து கேஸ் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்குது தேங்கியும் இருக்குது ஒன்று நீதிமன்றத்தை அதிகப்படுத்துங்க ஜட்ஜை அதிகப்படுத்துங்க கேஸு சீக்கிரம் முடியுங்க இது பண்ணால் வந்து நம்ம நாட்டில் வந்து விவகாரத்து மனுக்கள் கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது டூ தௌசண்ட் செவன்டீன் அண்ட் எயிட்டீனில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக விவரத்து கேட்டு கோர்ட்டுக்கு வராங்க அது காரணம் என்னென்னா ஆண்கள் வந்து நிறைய வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் ஒய்ஃபு அப்படின்னு நினைக்கிறதுனால தான் பிரச்சனை அதை வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டு அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க நீதிமன்றத்தை தேடி இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக ஆண்களோட பெண்கள் தான் அதிகமாக விவகாரத்து கேட்டு வராங்க கள்ள தொடர்பு சந்தேகம் மாமியார் மருமகள் சண்டை வரதட்சணை சம்பாதிக்கும் பெண்களின் தைரியம் குழந்தையின்மை என இதற்கு பல காரணங்கள் கூறப்படுகிறது பெரும்பாலும் பெண்கள்தான் விவாகரத்து கேட்டு அதிகளவில் வழக்கு போடுகின்றனர் என்ன காரணம் லாஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் பேக்லேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் காரணங்கள் முக்கிய முதல் காரணம் லவ் அஃபேர் ரெண்டாவது விட்டு கொடுத்துட்டு போகிற மனப்பண்பம் கிடையாது சாக்ரிஃபைஸ் கிடையவே கிடையாது டிபென்ஸ் அப்பான் த சேல்ரி ரெண்டு பேருக்குள்ள தேர்ட் பர்சன் யாராக இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்ட் ரிலேஷன் க்ளோஸ் ஃப்ரெண்டு யாராவது ஒரு ஜென்னுக்கு ஒரு காய்க்கு அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ் கொலீக்ஸை யாராவது கால் பண்ணுறது சந்தேகப்படுறது ஸோ விட்டு கொடுத்து இதான் லைஃப் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு போனாங்கன்னா ஒரு காரணம் கூறினாலும் தம்பதிகளிடம் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை இல்லாததுதான் பிரதான காரணமாக தெரிகிறது பரஸ்பர அன்பு குறைவதால் வரும் நோய் இது பிரிவு என்பது ஒரு ஆண் பெண் மட்டும் சார்ந்ததல்ல குழந்தைகள் வடிவத்தில் உள்ள எதிர்கால சந்ததியை கடுமையாக பாதிக்கும் என்பதை பெரும்பாலோர் உணர்வதில்லை